ओके स्टूडेंट्स अदावदु नाम एलक्ट्रिकल मेशिन्स ले डीसी मेशिन सब्जेक्ट क्वेश्चन एलुदिरुप्पींगे एग्जाम एलुदिरुक्कींगे ओरलवुक्कु नल्लावे एलुदिरुक्कींगे इप्पो एन्न अप्पडिनु सोन्ना कोंचम अंद बेसिक्स्ल इम्प्रूवमेंट नमक्कु वेणुंगिर अंद पार्वय नाम तेरिंजिक्कणुम என்றைக்கும் பேசிக்ஸில் இம்ப்ரூவ்மெண்ட் இல்லைங்கிற பட்சத்தில் அல்லது பேசிக்ஸ் அல்லது அடிப்படையில் நாம் தெளிவு இல்லைங்கிற பட்சத்தில் கொஸ்டின்ஸை வந்து கொஞ்சம் டீல் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிறத நாம் புரிஞ்சுக்கணும். அது சம்மந்தப்பட்ட ஒரு கொஸ்டின் தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். அடிப்படையில் நாம் ஸ்ட்ராங்காக இல்லாத வரைக்கும் பழைய கொஸ்டின்ஸை என்ன தான் நீங்கள் பார்த்துருந்தாலும் புதுசாக இந்த மாதிரியான அடிப்படையிலிருந்து கொஸ்டின்ஸ் கேட்கப்படும் பொழுது நாம் திணறிடுவோம். ஸோ அந்த மாதிரி திணறுதல் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், அடிப்படையில் ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஓகே, இப்போ நம்ம அடிப்படையில் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கான ஒரு சின்ன கொஸ்டினை பார்க்கலாம். இது சிம்பிளான ஒரு கொஸ்டின் தான், ஆனால் பாருங்கள் இது நாம் இந்த கான்செப்ட் நமக்கு என்னன்னு நம்ம படிக்காத பொழுது அல்லது படிக்கலைனாலோ அல்லது நீங்கள் பார்த்துட்டு மேலோட்டமாக திரும்பி வேண்டாம்னு ஒதுக்கி இருந்திருந்தாலோ இது ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும். ஓகே, என்னென்னு பார்க்கலாம். ஆந்திரப்பிரதேஷ் ஜென்கோவில் கேட்கப்பட்ட கொஸ்டின். இந்த கொஸ்டின் என்னங்கிறத முதல்ல வாசிச்சுட்டு என்ன சொல்கிறாங்கங்கிறத புரிஞ்சுட்டு அப்புறம் நாம் என்ன பண்ணலாம், இதை சால்வ் பண்ண முயற்சி பண்ணலாம். ஓகே, கவனிங்க பாருங்கள். ஏ டிசி சீரீஸ் மோட்டார் இஸ் கனெக்டட் ஆஸ் கிவன் பிலோ. இதோ இருக்குது. தி பெர் யூனிட் வால்யூஸ் ஆஃப் ஆர் அண்ட் ஆர் ஒன் டு கெட் தி அபவ் ஸ்பீட் டார்க் கேரக்டரிஸ்டிக்ஸ் வுட் பி. ஏபி ஜென்கோ 2019 இப்போ தான் கேட்டிருக்கிறாங்க, பார்த்துக்கோங்க. ஸ்பீடு டார்க் கேரக்டரிஸ்டிக்ஸ் வுட் பி அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த ஸ்பீடு டார்க் கேரக்டரிஸ்டிக்ஸ் வேணும்னு சொன்னால் நாம் இதில் கனெக்ட் பண்ணப்பட்ட இந்த ஆர் வேல்யூவும் இந்த ஆர் ஒன் வேல்யூவும் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதா நமக்கு இப்போ கொஸ்டினாக கேட்கப்பட்டிருக்கு. ஸோ கொஸ்டின் நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, ஒரு டிசி சீரீஸ் மோட்டர் கொடுத்துருக்குறாங்க. இந்த சீரீஸ் மோட்டார் ஒரு குறிப்பிட்ட விதத்தில் கனெக்ட் பண்ணப்பட்டிருக்குது. இந்த கனெக்ஷன் எப்படிப்பட்ட ஒரு ஸ்பீடு டார்க் கேரக்டரிஸ்டிக்ஸை கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் அவங்க மென்ஷன் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்கிறாங்க, அந்த கனெக்ஷனில் இருக்கக்கூடிய ரெண்டு ரெசிஸ்டன்ஸ் வேல்யூவோட பெர் யூனிட் வேல்யூ நம்மகிட்ட கேட்குறாங்க. ஓகே, எப்படி சார் டீல் பண்ணுறது? ஓகே, உங்களுக்கு ஒரு வகையில் இதை பார்த்த உடனே குழப்பமாக தோணலாம். ஆர் வேல்யூ இந்த இடத்துல ஏன் வந்திருக்குது, அது ஆர்மச்சூரோட ரெசிஸ்டன்ஸா இல்லை ஃபீல்டோட ரெசிஸ்டன்ஸா அப்படிங்கிற ஒரு குழப்பம் வரலாம். இது எதுக்கு வேரியபிள் ரெசிஸ்டன்ஸாக கொடுக்கப்பட்டிருக்குது அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் உங்களுக்குள்ளே உருவாகலாம். ஓகே, ரைட். ஸ்பீடு டார்க் கேரக்டரிஸ்டிக்ஸ் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. ஏன்னா நாம் படித்த வரையில் ஸ்பீடு டார்க் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அ டிசி சீரீஸ் மோட்டார் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் பாருங்கள், இதோ இந்த மாதிரி இருக்கும். ஆரம்பத்தில் டார்க் வந்து ரொம்ப ஹையாக இருக்கும். இது டார்க், இது ஸ்பீடு, இதுதான் ஸ்பீடு டார்க் கேரக்டரிஸ்டிக்ஸ். இது நாம் படித்தது. ஸ்பீடு ஜீரோவாக இருக்கும்போது டார்க் ரொம்ப அதிகமாக இருக்கும் பாருங்கள். ஸோ ஸ்பீடுலோ டார்க் இஸ் வெரி ஹை, கிட்டத்தட்ட இன்ஃபினிட்டி தியரிட்டிக்கலாக இப்படி தான் இருக்கும். ஆனால் இங்கே பாருங்கள் எப்படி கொடுக்கப்பட்டிருக்குது, ஒரு ஸ்ட்ரெயிட் லைனாக கொடுக்கப்பட்டிருக்குது. இது நிச்சயமாக இப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ இது ஏதோ கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது. சரிதானா? ஓகே, இது ஒரிஜினல், இது நம்மகிட்ட கேட்கப்பட்டது. ஓகே, என்ன சார் பண்ணலாம்? ஓகே, ஆன்சர்ஸ் 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இதில் சரியான ஆப்ஷனை நம்ம செலக்ட் பண்ணணும். ஓகே, இதுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும் அதுதான் இப்போ நமக்கு கேள்வி. இந்த சர்க்யூட்டை கொடுத்துட்டாங்க, கொஸ்டின் நான் வாசிச்சிட்டேன். நீங்களும் இந்த கொஸ்டினை வாசித்து பார்த்தோன்னா உங்கள் மனசில் என்ன தோணுது அப்படிங்கிறது முதல் விஷயம். ரைட், கவனிங்க. இந்த ஸ்பீடு டார்க் கேரக்டரிஸ்டிக் கொஞ்சம் கூர்ந்து கவனித்தால் நமக்கு ஒரு விஷயம் புலப்படும். என்னென்னு பாருங்கள், ஸ்பீடு பாசிட்டிவில் இருக்கும் பொழுது டார்க் பாசிட்டிவில் இருக்குது, ஸ்பீடு பாசிட்டிவில் இருக்கும் பொழுது டார்க் நெகட்டிவில் இருக்குது. இந்த ரெண்டு விஷயத்தில் நாம் எதை சார் எடுக்கணும்? இந்த பக்கத்தில் ஒன்றுமே இல்லை, ஸோ இதை நாம் எடுக்க வேண்டாம். ஓகே, ரைட், இந்த பக்கத்தில் தான் இருக்குது. அப்போ பாருங்கள், இந்த இடத்துல தான் மோட்டார் ஆப்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஓகே, இந்த இடத்துல ஆப்ரேட் ஆகும்பொழுது மோட்டாரோட தன்மை என்ன? மோட்டார் ஸ்டில் இன் பாசிட்டிவ் டைரக்ஷனில் தான் சுற்றுது. நல்லா பாருங்கள், ஏன்னா ஸ்பீடு பாசிட்டிவ். ஸோ மோட்டார் இன்னும் எந்த டைரக்ஷனில் இதுக்கு முன்னாடி சுற்றிக்கிட்டு இருந்ததோ அதே டைரக்ஷனில் தான் சுற்றிக்கிட்டு இருக்குது. ஆனால் உருவாக்கப்படக்கூடிய டார்க் ஆப்போசிட்டில் இருக்குது. இதுதான் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம்.
ஸோ டார்க் வந்து இதுக்கு முன்னாடி இருந்ததை விட எதிர் திசையில் இருக்குது. அப்படின்னா இது எந்த வகையான ஆப்ரேஷன் அப்படிங்கிறத உங்களால் இப்போ அனுமானிக்க முடியும்னு நான் நம்புகிறேன். என்ன? பிரேக்கிங். மோட்டார் என்ன ஆகுது? பிரேக்கிங் டார்க்கை டெவலப் பண்ணுது. இதுதான் பாயிண்ட். ஸோ கொடுக்கப்பட்ட ப்ராப்ளம் எதை டீல் பண்ணுது, எதை நம்மகிட்ட சொல்ல முயற்சி பண்ணுது அப்படின்னு சொன்னால் பிரேக்கிங் ஆப்ரேஷனை சொல்ல முயற்சி பண்ணுது. இதுதான் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். ஸோ பிரேக்கிங் ஆப்ரேஷன் அப்படிங்கிறது மோட்டார் சுற்றிக்கிட்டு இருக்கும் பொழுது அதுக்கு ஆப்போசிட்டில் டார்க்கை நீங்கள் கொடுத்தீங்கன்னு சொன்னால், அதாவது மோட்டார் ஒரு குறிப்பிட்ட திசையில் சுற்றிக்கிட்டு இருக்கும் பொழுது அந்த திசைக்கு எதிர் திசையில் ஒரு டார்க்கை உருவாக்குனீங்க அப்படின்னு சொன்னால் மோட்டார் என்ன வரும்? ஸ்டாப்புக்கு வரும். மோட்டார் ஸ்டாப் ஆகும், ஸ்டாப் ஆக முயற்சி பண்ணும், குயிக்காக ஸ்டாப் ஆகும். நார்மலாக நீங்கள் சுவிட்சை ஆஃப் பண்ண உடனே அது மெதுவாக தன்னோட மொமெண்டத்தெல்லாம் இழந்து ஸ்டாப்புக்கு வர்ற அந்த நேரத்தை விட ரொம்ப சீக்கிரமாக மோட்டார் ஸ்டாப் கண்டிஷனுக்கு வரும். அதாவது எலக்ட்ரிக்கல் பிரேக்கிங். சரிண்ணா? ஸோ எலக்ட்ரிக்கல் பிரேக்கிங்கில் அப்போது இந்த டயக்ராம் நமக்கு சொல்லுது. இது நாம் முதல்ல புரிஞ்சுக்கிட வேண்டியது. ஸோ இந்த மெஷின் பிரேக்கிங் ஆப்ரேஷனை நமக்கு சொல்லுதுங்கிறத நாம் முதல்ல புரியணும். ஓகே, ரைட். ஓகே சார், இதை நீங்கள் சொல்லிட்டீங்க. இந்த சைடு இதுவும் அதே மாதிரி தான். பாருங்கள், ஸ்பீடு வந்து முதல்ல இப்படி சுற்றிக்கிட்டு இருந்த மோட்டாருக்கு டார்க் இப்படி இருந்தது. ஓகே, இப்போ மோட்டார் இந்த திசையில் சுற்றுறதுக்கு போல் இப்படி சுற்றுது, அப்போ டார்க் வந்து இப்படி இருக்கணும். ஓகே, ஸோ இது ஆக ரெண்டுமே ஒன்று தான். இப்படி சுற்றிக்கிட்டு இருந்தால் டார்க் இந்த திசையில், பதிலாக மோட்டார் வேறு திசையில் சுற்றுதுன்னா அதுக்கு ஆப்போசிட்டில் வரணும். கிளாக் வைஸில் சுற்றினா டார்க் ஆன்டி கிளாக் வைஸ், மோட்டார் ஆன்டி கிளாக் வைஸ்னால் டார்க் கிளாக் வைஸ். ஓகே, ஸோ இந்த ஆப்ரேஷன் இந்த ஒன்றாவது குவாட்ரண்ட் அண்ட் நாலாவது குவாட்ரண்டில் சொல்லப்பட்டதுனால நீங்கள் குழம்ப வேண்டாம். ஏதாவது ஒன்று எடுத்துக்கலாம். அதிலிருந்து நாம் புரிஞ்சுக்கிடுறது, ஏதாவது ஒரு திசையில் மோட்டார் ஆப்ரேட் பண்ணினால், ஏதாவது ஒரு திசையில் மோட்டார் சுற்றிக்கிட்டு இருந்தால் டார்க் அதுக்கு எது திசையில் உருவாக்கப்படணும் அப்படிங்கிறது. ஸோ இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று எடுங்க. இந்த ரெண்டுமே நமக்கு சொல்லக்கூடிய காரியம் ஒன்று தான், மோட்டார் பிரேக்கிங் ஆப்ரேஷனில் இருக்குது. ஓகே, இப்போ நம்ம சர்க்கியூட்டுக்கு வரோம். இது என்ன சர்க்கியூட் பாருங்கள், சீரீஸ் மோட்டார்னு அவங்களே சொல்லிட்டாங்க. பாருங்கள், ஏ டிசி சீரீஸ் மோட்டார்னு, ஆனால் ஃபீல்டு ஷண்ட்டில் இருக்குது. இது வித்தியாசமாகப்படுது நமக்கு. ஸோ அப்போ இதுலேயும் நாம் புரிஞ்சுக்கிட வேண்டிய விஷயங்கள் இருக்குது. சீரீஸ் மோட்டார்னு சொல்லியிருக்கிறாங்க, ஃபீல்டு ஷண்ட்டில் இருக்குது, கேரக்டரிஸ்டிக்ஸ் வித்தியாசமாக இருக்குது, இந்த இதெல்லாமே வித்தியாசமாக இருக்குது. பாருங்கள், ஸோ அப்போ இதில் என்ன சார் புரிஞ்சுக்கிட வேண்டியிருக்கு? இதில் இருந்து நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்களோ, இது ஸ்பீடு டார்க் கேரக்டரிஸ்டிக்ஸில் இருந்து இது பிரேக்கிங் ஆப்ரேஷனை மீன் பண்ணுதுன்னு எப்படி புரிஞ்சுக்கிட்டீங்களோ, அப்போ இந்த சர்க்கியூட்டையும் அதே மாதிரி தான் புரிஞ்சுக்கிடணும். அப்படின்னா பிரேக்கிங் ஆப்ரேஷனில் ஒரு டிசி சீரீஸ் மோட்டார் எப்படி கனெக்ட் பண்ணப்படும் அது தெரியணும். அது தெரிஞ்சிருந்தால் நாம் என்ன பண்ணலாம், இது ரொம்ப சுலபமாக போட்டலாம். இந்த சர்க்கியூட்டை பாருங்கள், இந்த ரெண்டு புள்ளியில் சப்ளை கொடுக்குறாங்க மோட்டாருக்கு. ஆர்மச்சூருக்கு அக்ராஸ் என்ன பண்ணுறாங்க? சப்ளை கொடுக்குறாங்க. ஓகே, ஆனால் ஃபீல்டு ஷண்ட்டில் இருக்குது. நல்லா தெரிஞ்சுக்கணும் நீங்கள், ஒரு மோட்டாரானது ஃபீல்டில் இருந்து டிஸ்கனெக்ட் பண்ணப்பட்டால் அது டைனமிக் பிரேக்கிங். சாரி, சப்ளையிலிருந்து டிஸ்கனெக்ட் பண்ணப்பட்டால் அது டைனமிக் பிரேக்கிங். சப்ளை அதுக்கு தொடர்ந்து இருந்து இந்த ஃபீல்டும் இப்படி இருந்ததுன்னு சொன்னால் அது பிளக்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க, பிளக்கிங் ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது இது உங்களை உண்மையிலேயே ஒரு குழப்புறதுக்கான ஒரு டயக்ராம் மாதிரி தான் இருக்குது. உண்மையிலேயே இப்படி கொடுத்துருக்கக்கூடாது, ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் குழம்பிடுவாங்க கண்டிப்பாக. ஆனால் நாம் ரொம்ப தெளிவாக இருக்கணும், இந்த ஆப்ரேஷனை வச்சு இதை புரிஞ்சுக்கணும். அதனால் நாம் இந்த ஆப்ரேஷனை வச்சு இதை புரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னால், இங்கே சப்ளை கொடுக்கப்படலை, பார்த்தீங்களா, சப்ளை கொடுக்கப்படலை. ஸோ என்ன நடந்துக்கிட்டு இருக்குது? இந்த சப்ளை கட் ஆயிற்று. மோட்டார் என்றைக்கும் டைனமிக் பிரேக்கிங்கில் சப்ளையிலிருந்து கட் பண்ணப்படும். டிசி சப்ளை கட் பண்ணிடுவாங்க. கட் பண்ணதுக்கு அப்புறமா என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறத நான் தனி படத்தில் வரைகிறேன். அந்த படத்தையும் இந்த படத்தையும் நீங்கள் மேட்ச் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ பாருங்கள், நார்மலாக ஒரு டிசி சீரீஸ் மோட்டார் எப்படி இருக்கும் அப்படின்னு பாருங்கள். இந்த மாதிரி ஆப்ரேஷனில் இருக்கும் அப்படிங்கிறத நான் வரைகிறேன். இது நார்மல் டிசி சீரீஸ் மோட்டார் ஆப்ரேஷன். இங்கே நீங்கள் என்ன பண்ணுறீங்க? சப்ளை கொடுக்குறீங்க. ஓகே, ஸோ இது ஃபீல்டு ஒய் ஒய்டஸ் ஏ டபுள்ஏ. ஓகே, ஆர்மச்சூர். ரைட் சார், இப்படின்னு சொன்னால் இந்த ஃபீல்டு இங்கே இருக்குது, ஃபீல்டுக்கு ஆர்மச்சூர் சீரீஸாக இருக்குது, பார்த்தீங்களா. ஸோ இது டிசி சீரீஸ் மோட்டார் வழக்கமான ஆப்ரேஷன். பட்
நீங்கள் எப்போ டைனமிக் பிரேக்கிங்கை பயன்படுத்த முடிவு பண்ணுறீங்களோ அப்போ இதனோட கனெக்ஷனில் முதல் செய்ய இதனோட கனெக்ஷனில் மாற்றம் ஏற்படுத்தப்படணும். அந்த மாற்றம் என்ன சார் அப்படின்னு சொன்னால், இந்த சப்ளை முதல்ல கட் பண்ணப்படணும். இதுதான் டைனமிக் பிரேக்கிங்கில் செய்ய வேண்டிய முதல் வேலை. பிளக்கிங்னா கட் பண்ண வேண்டாம், ஆனால் டைனமிக் பிரேக்கிங்னு சொன்னால் கட் பண்ணப்படணும். ஓகே, டைனமிக் பிரேக்கிங் அப்படின்னு சொன்னால் என்ன சார்? வேறு ஒன்றும் கிடையாது, சுற்றிக்கிட்டு இருக்கிற மோட்டாரில் சப்ளை கட் பண்ணிவிட்டு அந்த ஆர்மச்சூரில் இனியும் கொஞ்சம் எனர்ஜி மிச்சம் இருக்கும் இல்லையா? எப்படி பஸ்ஸை விட்டு ஓடுற பஸ்ஸிலேருந்து நீங்கள் இறங்கினால் எப்படி கொஞ்சம் தூரம் ஓடுறீங்களோ, ஏன் ஓடுறீங்க? உங்கள்கிட்ட தேங்கி இருக்கக்கூடிய அந்த எனர்ஜியை நீங்கள் ரிலீஸ் பண்ணுறீங்க. பஸ்ஸில் இருந்து உங்களுக்கு கடத்தப்பட்ட அந்த எனர்ஜி உங்களுக்குள்ளே இன்னும் மிச்சம் இருக்குது, அதை நீங்கள் உராய்வு மூலமாக ஓடுறது மூலமாக செலவழிக்கிறீங்க. எவ்வளோ தூரம் ஓடுவீங்க? ஓடிக்கிட்டே இருப்பீங்களா? நோ, ஓடிக்கிட்டே இருக்க மாட்டீங்க. எவ்வளோ தூரம் ஓடி? கொஞ்சம் தூரம் ஓடுவீங்க. அப்போ கொஞ்சம் தூரம் ஓடுறது மூலமாக நீங்கள் பஸ்ஸில் இருந்து உங்களுக்கு உள்ளே தேங்கி இருந்த அந்த எனர்ஜியை ஓடுறது மூலமாக கொஞ்சம் கொஞ்சமாக இழந்த உடனே பஸ்ஸில் இருந்து உங்களுக்கு கிடைச்ச எனர்ஜி உங்களிலிருந்து வெளியே போனதுக்கு அப்புறமா நீங்கள் நின்றுறீங்க. இந்த கான்செப்ட் தான் மோட்டாருக்கு. அப்போ நான் என்ன பண்ணுறேனோ, இந்த சப்ளையை டிஸ்கனெக்ட் பண்ண உடனேயே இந்த ஆர்மச்சூரில் தேங்கி இருக்கக்கூடிய மிச்சம் இருக்கக்கூடிய அந்த எனர்ஜியை, அந்த மொமெண்டம்னு சொல்லுவாங்க, அந்த தேங்கி இருக்கக்கூடிய அந்த எனர்ஜியை ரிலீஸ் பண்ண வைக்கிறேன். எப்படி பண்ண வைக்கிறேன்? ஒரு ரெசிஸ்டரில் கொண்டு இந்த ஆர்மச்சூரில் கனெக்ஷனை கொடுத்துட்டோம்னா அந்த ரெசிஸ்டரில் இந்த ஆர்மச்சூரில் தேங்கி இருக்கக்கூடிய எனர்ஜிலாம் அந்த ரெசிஸ்டரில் போய் வேஸ்ட் ஆகிரும். ரெசிஸ்டர் ஹீட் ஆகும், ஹீட் ஆனால் நோ ப்ராப்ளம். நமக்கு இந்த ஆர்மச்சூரில் தேங்கி இருக்கக்கூடிய எனர்ஜி அந்த ரெசிஸ்டரில் போய் வேஸ்ட் ஆயிட்டுன்னு சொன்னால் அதுக்கப்புறம் ஆர்மச்சூரில் எந்த சப்ளையும் இல்லை, எந்த எனர்ஜியும் இல்லை. எப்படி நம்மகிட்ட மிச்சம் இல்லாததுனால நம்ம நின்றுட்டோமோ அதே மாதிரி அந்த ஆர்மச்சூரும் தனக்கு மிச்சம் இல்லாததுனால என்ன ஆயிரும்? ஸ்டாப் ஆயிரும். ஓகே, இதுதான் கான்செப்ட். இந்த கான்செப்டை நான் வரைகிறேன் பாருங்கள். இப்போது இதே ஃபீல்ட், முக்கியமான விஷயம் ஃபீல்டோட டைரக்ஷனை மாற்றக்கூடாது. இப்போ கரண்ட் உண்மையில் இங்கே எப்படி ஃப்ளோ ஆகிட்டு இருந்திருக்கும்? இந்த சப்ளையிலேருந்து இந்த மாதிரி இங்கே மாதிரி வந்துக்கிட்டு இருந்திருக்கும், இப்படி வந்து ஆர்மச்சூரில் இந்த டைரக்ஷனில் போய்கிட்டு இருந்திருக்கும், அது உங்களுக்கு தெரியும். பட் இப்போ நாம் டைனமிக் பிரேக்கிங்கை பண்ண போகிறதுனால மோட்டாரோட கனெக்ஷன் நான் எப்படி மாற்றம் பாருங்கள், நல்லா கூர்ந்து கவனிங்க. இந்த பக்கம் சப்ளை கட் ஆகிட்டு பார்த்துக்கோங்க, சப்ளை நான் போடலை. ஸோ ஒய் டேஸ் அப்படியே தான் இருக்குது, எந்த விஷயமும் நான் பண்ணல. ஒய் டேஸ் வழியாக கரண்ட் எப்படி போய்கிட்டு இருக்குன்னு பார்த்துங்க, டபுள் ஒய்லேருந்து ஒய்யை பார்த்து போய்கிட்டு இருக்கு. இப்போது இது ஆர்மச்சூர், நான் ஆர்மச்சூரை இங்கே டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு இப்படி கொண்டு கனெக்ட் பண்ணுறேன். இப்போ உங்கள்கிட்ட ஒரு கேள்வி எழலாம், சார் மோட்டாரில் நீங்கள் எப்படி அதை பண்ண முடியும்? சுற்றிக்கிட்டு இருக்கிற மோட்டாரில் நீங்கள் எப்படி டிஸ்கனெக்ட் பண்ணி அதை போய் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்குள்ளே எழும்பிச்சுன்னு சொன்னால், இதுக்கு நீங்கள் ரிலேக்களை பற்றி படிச்சிருவீங்க, டக்குன்னு கட் ஆகி அதுவே என்ன ஆகிடும்? மாறிடும், சரியா? ஸோ அந்த மாதிரி பண்ணலாம், ரிலேக்களை வச்சு நம்ம பண்ண முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, நான் அப்படி பண்ணிட்டேன், ஆனால் எக்ஸ்டர்னலாக ஒரு ரெசிஸ்டன்ஸுங்க நான் ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இப்போ என்ன சார் நடக்கும் அப்படின்னு சொன்னோடனே, ஏஏடஸ் ஏடபிள்யூஏ ஒய்ஒய்ஏ இப்போது இந்த ஆர்மச்சூரில் இருந்து நல்லா பாருங்கள், இன்னும் சுற்றுறது அதே டைரக்ஷனாக சுற்றிக்கிட்டு இருக்குது. பட் ஆர்மச்சூரில் மிச்சம் இருக்கக்கூடிய எனர்ஜி பாருங்கள், இது வழியாக இப்படி வெளியே வருது, வெளியே வந்து இப்படி வந்து இப்படி வந்து இந்த ரெசிஸ்டரில் போயிட்டு இப்படி கீழே கூடி வந்துடுது பாருங்கள். ஸோ ஆர்மச்சூர் தன்னோட எனர்ஜியை வேஸ்ட் பண்ணுது. யார்கிட்ட? இந்த ரெசிஸ்டரில் வேஸ்ட் பண்ணுது. இது ஹீட் ஆகிட்டே இருக்கும், அந்த ரெசிஸ்டன்ஸ் ஹீட் ஆகிறதுக்கு தகுந்த மாதிரி தான் க்ரியேட் பண்ணியிருப்பாங்க, உண்டாக்கியிருப்பாங்க. ஸோ இதில் ஹீட் ஆன உடனே இந்த ஆர்மச்சூரில் இருந்து இப்படி வெளியே, ஸோ இவ்வளோ நேரம் இந்த கரண்ட் ஃப்ளோ வந்துக்கிட்டே இருக்கும். எவ்வளோ நேரம்? தனக்குள்ளே தேங்கி இருக்கக்கூடிய எனர்ஜி முழுக்க வெளியே போகிற வரைக்கும் இந்த கரண்ட் வந்துக்கிட்டே இருக்கும். ஓகே, அது நம்ம பேசுகிறதுக்கு தான் நான் இவ்வளோ நேரம் ஆகுது, பட் அந்த மொமெண்ட்டில் ஸ்டாப் ஆகும். யாரெல்லாம் டைனமிக் பிரேக்கிங் லேபில் செஞ்சு பார்த்துருக்கீங்கன்னு தெரியல, அந்த அடுத்து ஒரு 5 செகண்டில் அது ஸ்டாப் ஆகிரும். இது வந்து அதனால தான் டைனமிக் பிரேக்கிங் ரொம்ப குயிக்காக ஸ்டாப் ஆகும். ஓகே, அடுத்து 5 செகண்டில் மோட்டார் ஸ்டாப் ஆகிரும். நார்மலாக ஸ்டாப் பண்ணிங்கன்னா என்ன ஆகிருக்கு, அது ஸ்டாப்பே ஆகாது, ஒரு 5 நிமிஷமாவது ஆகும் மோட்டர் வந்து அப்படியே சுற்றி சுற்றி வந்து நிற்கிறதுக்கு 5 நிமிஷமாவது ஆகும். பட் 5 செகண்டில் இது ஸ்டாப் ஆகும் பாருங்கள், 5 நிமிஷம் 5 செகண்ட் எவ்வளோ வித்தியாசம்னு பாருங்கள். ரைட், இப்போது என்ன சார் நடந்துச்சு, இவ்வளவு தூரம் கரண்ட்டு இந்த மாதிரி போய்கிட்டு இருக்கு. இங்கே கனெக்ஷனில் என்ன மாறுதல்? இங்கே இதுக்கும் இதுக்கும் கரண்ட்டோட டைரக்ஷன் இந்த ஃபீல்டில் எப்படி போய்கிட்டுருக்கு, ஒய்யில் இருந்து ஒய்யை பார்த்து போய்கிட்டு இருக்கு முன்னாடி நார்மல் ஆப்ரேஷனில். இப்போவும் அதே டைரக்ஷனில் தான், ஒய்யிலிருந்து ஒய் ஃபீல்டோட டைரக்ஷனில் மாற்றக்கூடாது. ஆனால் இங்கே பாருங்கள், ஆர்மச்சூரை பாருங்கள், ஏயிலிருந்து ஏஏயை பார்த்து வந்துக்கிட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போ பாருங்கள், இந்த ஆரம்பிக்க எப்படி போய்ட்டுருக்கு,
இந்த ஆர் மெச்சூர் தான் தன்னோட எனர்ஜியை வெளியே கொடுக்குது. தேர்ஃபோர் ஏயில் இருந்து ஏயை பார்த்து வெளியே போகுது. முன்னாடி ஏயில் இந்த ஏ பாயிண்ட்டில் உள்ளே வந்துச்சு, இப்போ ஏ பாயிண்ட்டில் வெளியே போகுது பாருங்கள். இதுதான் வித்தியாசம். ஸோ முதல்ல ஏக்கு உள்ளே மாற வந்துச்சுது, இப்போ ஏயிலேருந்து வெளியே மாறப்போகுது. தேர்ஃபோர் இப்போது ஆர்மேச்சர் தன்னோட எனர்ஜியை ரிலீஸ் பண்ணுது. இதுதான் டைனமிக் பிரேக்கிங். இப்போது இந்த படத்தையும் பாருங்கள். இப்போ நீங்கள் இந்த பாயிண்ட்டை மறந்துடுங்க. இந்த நான் இதை கூட உங்களுக்கு அழிச்சிடுறேன். இவங்க கொடுத்தது உங்களை குழப்புறதுக்காகங்கிற விஷயத்தை நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் குழம்பக்கூடாது. நீங்கள் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக உங்களோட இதில் இருந்திருந்தீங்கன்னு சொன்னால் இப்போ என்னாகாது இந்த இது இருந்து. இப்போ பாருங்கள் இந்த சர்க்கியூட்டை பாருங்கள். ஏஏ ஃபீல்டு ஆர் ஒன் இது இருக்குது. இந்த ஆரை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இந்த வேரியபிள் ரெசன்ஸ் நான் இப்படி போட்டிருக்கிறேன், இவங்க இப்படி போட்டுக்கிறாங்க, அதனால் ஒரு பிரச்சனை இல்லை. அப்போ இந்த ரெசன்ஸ் யார் சார் அப்படிங்கிற உங்களுக்கு கேள்வி வந்ததுன்னு சொன்னால், என்றைக்குமே ஒரு மோட்டாரை டிசி மோட்டாரை என்ன பண்ண மாட்டாங்க, உடனடியாக அதாவது சப்ளையில் கொண்டு கனெக்ட் பண்ணி ஆன் பண்ண மாட்டாங்க. உங்களுக்கே தெரியும், ஏன்னா இன் ரஷ் கரண்ட். ஆரம்பத்தில் மோட்டரை போட்ட உடனே கடுமையான கரண்ட் வரும். ஸோ அந்த கரண்ட் தவிர்க்கிறதுக்காக இந்த இடத்துல என்ன பண்ணியிருப்பாங்க, ஒரு ரெசிஸ்டன்ஸ் போட்டு கொண்டு வந்திருப்பாங்க. இந்த ரெசிஸ்டன்ஸ் தான் ஆர், ஆரம்பத்தில் வரக்கூடிய கரண்ட். அப்போது அந்த ரெசிஸ்டன்ஸை இப்போ என்ன பண்ணிட்டேன், கட் பண்ணியாச்சு. ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் கட் ஆகிட்டு, அப்போ ஆரம்பத்தில் நார்மல் ஆப்ரேஷனில் மோட்டார் அந்த ரெசிஸ்டன்ஸ் கூட கனெக்ட் பண்ணப்பட்டிருந்திருக்கும். ஆனால் இந்த ஆப்ரேஷனில் அந்த ரெசிஸ்டன்ஸ் காணும் பாருங்கள். தேர்ஃபோர் அந்த ரெசிஸ்டன்ஸ் ஓப்பன் ஆயிடுச்சு. அப்படி தானே, ரெசிஸ்டன்ஸ் இல்லை. ஓப்பன் ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ என்னவாக இருக்கும், இன்ஃபினிட்டின்னு உங்களுக்கு தெரியும். ஓப்பன் ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ இன்ஃபினிட்டி. எங்கேயாவது இருக்குதா? தேர்ஃபோர் ஆரோட வேல்யூ இன்ஃபினிட்டி. ஆர் அண்ட் ஆர் ஒன், அப்போ முதல்ல இருக்கிறது ஆர். அப்போ இன்ஃபினிட்டி முதல்ல இருக்கணும். எங்கேயாவது இருக்கா? ரைட், பாருங்கள், இன்ஃபினிட்டி. ஸோ ஃபஸ்ட்டு இன்ஃபினிட்டி வந்தாச்சு. அப்போது இதுதான் நமக்கான ஆன்சர் இருக்க முடியும். பட் அது அடுத்ததையும் நம்ம கன்ஃபார்ம் பண்ணிடலாம். ஸோ இன்ஃபினிட்டி முதல் இது. ஏன் இன்ஃபினிட்டின்னு சொன்னோம்னு உங்களுக்கு புரியுது. அதனால் இன்ஃபினிட்டியை ஏன் செலக்ட் பண்ணணும், இந்த ரெசிஸ்டன்ஸ் ஓப்பன் ஆயிட்டு சப்ளையிலேருந்து கட் பண்ணப்பட்டதுனால. முன்னாடி அந்த ரெசிஸ்டன்ஸ் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன், ஒரு 10 ஓம்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இப்போது ஓப்பன்டு, சப்ளையிலேருந்து காணும் அந்த ரெசிஸ்டன்ஸை. சரிதானா? தேர்ஃபோர் இப்போது இன்ஃபினிட்டி. சரிதானா? என்றைக்காவது வயர் கட் ஆகிட்டுனா இன்ஃபினிட்டின்னு கரண்ட் போகுமா? போகாது. அப்போ மிகப்பெரிய அளவுக்கு ரெசன்ஸ் இருந்தால் தான் அந்த வழியாக கரண்ட் போகாது. தேர்ஃபோர் இன்ஃபினிட்டினா ரொம்ப அதிகமான ரெசன்ஸ். ஓகே, இந்த மாதிரி நாம் முடிவு பண்ணிக்கிறோம். தேர்ஃபோர் இன்ஃபினிட்டிங்கிற உறுதியாகிட்டு, பட் 0.5ங்கிறத நீங்கள் எப்படி சார் உறுதிப்படுத்துவீங்க? பாருங்கள், இந்த வேரியபிள் ரெசிஸ்டன்ஸ் தான் நமக்கு இந்த ரெசன்ஸ். ஓகே, ஸோ அப்போ நம்ம இதை நான் என்ன பண்ணுறேன், ஆர் ஒன்னு வைக்கிறேன். இப்போ ஆர் வந்து நம்மளுக்கு டிஸ்கனெக்ட் ஆகிட்டு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுது. பாருங்கள், சப்ளையில் இல்லை, அந்தரத்தில் நிற்குது. ஸோ ஆர் வந்து என்னவாக மாறிட்டு, இன்ஃபினிட்டி. பட் இந்த ஆர் ஒன் அப்படிங்கிறது என்ன சார், என்னவாக இருக்கும் அப்படின்னு பாருங்கள். ஓகே, இது ரொம்ப சிம்பிள், வேறு ஒன்றும் கிடையாது. டைனமிக் பிரேக்கிங்கில் ஒரு வேரியபிள் ரெசிஸ்டன்ஸ் வச்சுருந்தீங்கன்னு சொன்னால் அதை என்றைக்கும் முதல்ல மிடில் பொசிஷனில் தான் வைக்கணும். மிடில் பொசிஷனில் தான் அதை வைக்கணும். டைனமிக் பிரேக்கிங் செஞ்சு பார்த்துருந்தால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ரைட், வேறு ஒன்றும் இல்லை. ஏன்னா மோட்டாரில் என்றைக்குமே ரொம்ப காஷியஸாக இருக்கணும். நாம் இடத்த மாற்றி வச்சிட்டோம்னா 1-0 ரெசிஸ்டன்ஸாக இருக்கும், இல்லைனா இன்ஃபினிட்டியாக இருக்கும். இதனால் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கிறதுக்காக நாம் என்ன பண்ணுவாங்க, ஆரம்பத்துலேயே மிடில் வச்சுருவாங்க. அப்புறம் நாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அது ரொம்ப சேஃபான இது. 2-1 நீங்கள் தவறுதெல்லாம் இந்த பக்கம் போகிறதுக்கு பதிலாக இந்த பக்கம் போயிட்டீங்கன்னா பெரிய டேமேஜ் ஆயிரும். ஸோ அதுக்காக ரொம்ப சேஃப்டிக்காக என்ன பண்ணுவாங்க, ஆரம்பத்தில் வைக்கும்போது மிடிலில் தான் என்றைக்கும் ரெசன்ஸை, அந்த வேரியபிள் ரெசன்ஸை ரியோஸ்டேட்டை செட் பண்ணுவாங்க. ஆர் மிடில் அப்படின்னு சொன்னால் ரெசன்ஸில் பாதின்னு சொன்னால் 0.5. ஓகே, ஸோ அப்போ அதனோட ஒரிஜினல் வேல்யூவிலிருந்து 0.5, அவ்வளோதான். பெர் யூனிட் வேல்யூஸ் இன்ஃபினிட்டியும் 0.5. ஓகே, அப்போது டைனமிக் பிரேக்கிங் ஆப்ரேஷன் அப்படிங்கிறது இதில் தெரியணும். அந்த டைனமிக் பிரேக்கிங் எப்படி செய்யப்படுதுங்கிறது தெரியணும். டைனமிக் பிரேக்கிங் பற்றின அடிப்படையில் ஸ்ட்ராங்காக இருந்திருந்தால் நீங்கள் இதை என்ன பண்ணியிருப்பீங்க, தெளிவாக ஆன்சர் இருப்பேன். இப்போ உங்களுக்கு உறுதியாக தெரியும் இதுதான் ஆன்சர் அப்படிங்கிறது. அப்படி தானே? இதுதான். ஓகே, 0.5 அப்படிங்கிற. ஸோ நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இப்போ பிரேக்கிங் ஆப்ரேஷனை பற்றி இந்த க்வெஸ்சன் கேட்கப்பட்டிருக்குது. ஆனால் அது எப்படி கேட்கப்பட்டிருக்குது, உங்களை எந்த விதமாக குழப்பறது கேட்கப்பட்டிருக்குது பார்த்துக்கோங்க. இதுதான் நாம் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படிங்கிறது. இப்போ பிரேக்கிங் ஆப்ரேஷன் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சதுனால நீங்கள் இதை டைனமிக் பிரேக்கிங் முடிவு எடுத்துட்டீங்க. பிளக்கிங் பற்றி க்வெஸ்சன் வராதா சார்? கண்டிப்பாக வரும், பல இடங்களில் வந்திருக்குது. ஓகே, ஸோ அப்போ பிளக்கிங் பற்றி தெரிஞ்சிருக்கணும். அடுத்து ரீஜெனரேட்டிவ் பிரேக்கிங்.
அந்த ரீஜெனரேட்டிவ் பிரேக்கிங் அதுவும் நல்லா தெரிஞ்சிருக்கணும். ஓகே, ஸோ அதனால் ஷண்ட் மோட்டார், சீரிஸ் மோட்டார், காம்பவுண்ட் மோட்டார் இதுகளுக்கெல்லாம் இந்த எலக்ட்ரிக்கல் பிரேக்கிங் எப்படி பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கோங்க. குறிப்பிட்டு ஷண்ட் மோட்டாருக்கும் சீரிஸ் மோட்டாருக்கும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அதுவே போதுமானது. ஓகே ரைட், உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.